மறுமலர்ச்சி கால ஓவியர் லியனார்டோ டாவின்சி. மறுமலர்ச்சி காலத்தில் புகழ்பெற்ற மூத்த கலைஞராவார். இவர் இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் வின்சி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் வெரச்சி என்ற கலைஞரிடம் தமது கலைகளை கற்றுக்கொண்டார். இவர் ஓவியக் கலையில் மட்டுமன்றி சகல துறைகளிலும் திறமைகளை காட்டியுள்ளார். இவரின் சிறந்த ஓவியங்களாக மொனாலிசா, இறுதி ராப்போசனம், பாறைகளில் கண்ணிமீறி போன்ற ஓவியங்கள் குறிப்பிடப்படுகிறது. லியனார்டோ டாவின்சியின் சிறந்த ஓவியங்களில் ஒன்று மொனாலிசா. இது டாவின்சியின் உலக புகழ்பெற்ற ஓவியமாகும். இது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூவர் நூதன சாலையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது பொப்புலர் என்ற பலகையில் ஒயில் வர்ணத்தினால் வரையப்பட்டது. இப்பெண் பிரான்ஸ் நாட்டின் ஜியோகொண்டா என்ற வணிகரின் மனைவியின் உருவம் என கூறப்படுகிறது. இவ்வோவியமானது மென்மையான புன்னகையுடன் எங்கிருந்து பார்த்தாலும் பார்ப்பவர்களை பார்ப்பது போன்று வரையப்பட்டுள்ளது. இருள் வர்ணங்களினால் வரையப்பட்ட ஓவியம். முகம் மார்பு கைகள் பிரகாசமான வர்ணங்களினால் காட்டப்பட்டுள்ளது. தூரதரிசனம் காட்டி முப்பரிமாண முறையில் உயிரோட்டமாக வரையப்பட்டுள்ளது. லியனார்டோ டாவின்சியின் இரண்டாவது ஓவியம் இயேசுவின் இறுதி ராப்போசனம். இவ்வோவியமானது இத்தாலியின் மிலான் நகரில் சாந்தமரியா டெல்லா கிரேசி எனும் தேவாலயத்தின் துறவிகளின் பூசணைச்சாலை சுவரில் வரையப்பட்டுள்ளது. இது உலர்சுதை அதாவது பிரெஸ்கோ சிக்கோ நுட்ப முறையில் வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியம் முப்பரிமாண முறையில் தூரதரிசனம் காட்டி உயிரோட்டமாக வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியம் என்னை காட்டி கொடுத்தவன் உங்களில் ஒருவனே என்று இயேசுநாதர் கூறிய போது சீடர்களிடம் ஏற்பட்ட பரபரப்பை எடுத்துக்காட்டுகிறது. இவ்வோவியமானது இருளொளி காட்டி கியாரஸ் கியூரோ பாணியில் இயேசுவை ஒளி பொருந்தியதாகவும் ஏனையோரை இரண்டு வர்ணத்திலும் காட்டி வரையப்பட்டுள்ளது. டாவின்சியின் மூன்றாவது ஓவியம் பாறை மேல் கண்ணி. இதில் கண்ணி மரியாவும் இரு பாலகரும் தேவதூதரும் பாறை மேல் காணப்படும் காட்சியாகும். முக்கோண மாதிரி அமைப்பில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. மரியாவின் முகத்தில் கருணையையும் பாலகர்களை மென்மையும் காட்டி வரைந்துள்ளார். தூரதரிசனம் காட்டி முப்பரிமாண முறையில் உயிரோட்டமாக ஓவியம் வரையப்பட்டுள்ளது. மேலும் இருளொளி காட்டி கியாரஸ் கியூரோ நுட்ப முறையில் வரையப்பட்டுள்ளது. தற்பொழுது ஓவியம் லண்டன் தேசிய காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது.